வெல்கம் டு மை ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் யூடியூப் சேனல். வீட்டில் எறும்பு புற்று இருந்தால் அங்கே கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிவிட்டால் எறும்பு தொல்லை இருக்காது. ஒரு டம்ளர் தண்ணீரில் 4 டேபிள்ஸ்பூன் உப்பு கலந்து அதை அறையின் 4 பக்கஓரங்களில் தெளித்துவிட்டால் எறும்பு நடமாட்டம் இருக்காது. வெள்ளி ஆபரணங்களுடன் சிறிது கற்பூரத்தை போட்டு வைத்தால் வெள்ளி ஆபரணங்கள் கருப்பாவதை தடுக்கலாம். துணிகளில் எண்ணெய் கரையோ கிரீஸ் தாரோ பட்டுவிட்டால் அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீலகிரி தைலம் விட்டு கழுவினால் கரைகள் போய்விடும். எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பளபளப்பு மங்கினால் வாரத்துக்கு ஒரு முறை விபூதியை கொண்டு நன்கு தேய்த்து வாருங்கள். வெள்ளி பாத்திரங்கள் போல் மின்னும். வீட்டில் உள்ள பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டையாகிவிட்டால் அதை கவிழ்த்து பழைய டூத் ப்ரஷை தீயில் காட்டி உருகும் திரவத்தை அந்த ஓட்டை மீது படிய செய்யவும், ஓட்டை அடைபடும். எப்பொழுதாவது உபயோகிக்கும் சூக்களில் ரசக்கற்பூர உருண்டை ஒன்றை ஒவ்வொரு சூவிலும் போட்டு வைத்தால் பூச்சிகள் அண்டாது. ஷாம்பு வரும் சிறு பிளாஸ்டிக் கவர்கள் காலியானதும் அவற்றை துணிகளை ஊற வைக்கும் போது அதனுடன் போட்டு ஊற வைத்தால் துணி வாசனையாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்தாத நேரங்களில் மூடி வைக்கவே கூடாது. வெங்காயம் நறுக்குவதற்கு முன் கத்தியை சூடு செய்துவிட்டால் கண்களில் எரிச்சல் இருக்காது. Thank you for watching.